நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படியே எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? வல்லமையால் நம்மை பலப்படுத்துகிற தேவன். ஹாலேலூயா. தானதன கண்களை தெரிச்சு கேட்டுக் கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை புள்ளியில ஒரு நற்செய்தி உங்களை தேடி வருகிறது. வல்லமையால் நம்மை பலப்படுத்துகிற இயேசு நாம் இருக்கிற இடம் தேடி நம்மை வந்திருக்கிறார். அவர் தமது வல்லமையால் நம்மை பலப்படுத்துவார். அவர் தமது வல்லமையால் நம்முடைய பலவீனங்களை மாற்றுகிறவர். அவருடைய வல்லமை நம்முடைய தோல்விகளை மாற்றும். அவருடைய வல்லமை நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றி அற்புதங்களை செய்ய இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திர ஆண்டவராக இயேசு இந்த பூமியில வாழ்ந்தபோது தமது சீஷர்களை பார்த்து சொன்னாரே, நான் ஸ்தோத்திரம் மறித்து ஸ்தோத்திரம் உயிர்த்தெழுந்த பின்பு மீண்டுமாய் உங்களை சந்திப்பேன். ஸ்தோத்திரம் நான் போய் சந்தித்து விட்டு பரலோகம் போக போறேன். உங்களுக்கு அவர் ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி திரும்ப வருவேன் என்று சொன்னார். ஆனால் அதற்கிடையிலே சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற வரைக்கும் நீங்கள் எருசலேமிட்டு போயிடாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் தான் வருவார். அவர் தமது வல்லமையால் உங்களை பலப்படுத்துவார் என்று சொல்லி அவர்களுக்கு வாக்கு கொடுத்தார். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆனபடினாலே நான் உங்களை வல்லமையால் பலப்படுத்துகிற வரைக்கும் எருசலேமிலே தங்கியிருங்கள் என்று சொன்னார். அவர்கள் தங்கியிருந்தார்கள். அப்போஸ்தலர் 2 வாசிக்கிறோம், பெந்தேகோஸ்தேங்கிற நாள் வந்தபோது பரிசுத்தாவியான பலமாய் இறங்கினார். தமது வல்லமையினால் அவரை நிரப்பின பொழுது தேவன் வல்லமையினால் சீஷர்களை பலப்படுத்தினார். ஏறக்குறைய 120 பேருக்கு மேலாக தேவ ஆவியானவர் அவர் ஒவ்வொருவரை நிரப்பின போது வல்லமையால் பலப்படுத்தப்பட்டவர்களாக இருந்தார்கள். வேலைக்காரிக்கு முன்பாக வேலைக்காரனுக்கு முன்பாக மறுதளித்ததான பேதுருவை தேவன் தமது வல்லமையால் பலப்படுத்தின போது பார்த்தீங்க அப்படின்னா, சிறுவ ஜனங்களுக்கு முன்பாய் இயேசு கிறிஸ்து தான் தெய்வம், இயேசு தான் கிறிஸ்து, அவர் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் தான் இரட்சகர். இயேசுவின் நாமத்தினாலே தான் பாவ மன்னிப்பு உண்டு. அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் நமக்கு ரட்சிக்கப்படுவதற்கு கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணினதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 3 பிறவி முடவனாய் இருந்ததான அவனுக்கு ஸ்தோத்திரம். பேதுரு யோவான் ஜெபித்த போது தேவனுடைய வல்லமை புறப்பட்டது. அவருடைய முடத்தன்மையெல்லாம் பரிசுத்தாவுடைய வல்லமை முற்றிலுமாய் மாற்றி போட்டது. அவன் எழுந்தான், நின்றான், குதித்தான், துதித்தான், நடந்து கொண்டே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான். அருமையான தேவனுடைய பிள்ளை, உடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த சூழ்நிலைகளை இருந்தாலும் சரி, உங்களை இருக்கிற இடத்திலே முடக்கி போட்டு கவலையினாலும் வேதனையினாலும் பாரங்களினாலும் கஷ்டங்களினாலும் நீங்கள் செயல்பட விடாதபடிக்கு சத்துருவானவர் உங்களை சப்பானியாய் மாற்றி வைத்திருக்கலாம். ஆனால் இந்த அனுதின கண்களை தேடுகிச்ச கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில இப்பொழுதே பரிசுத்தாவியான வல்லமையால் உங்களை தேவன் நிரப்புகிறார். சப்பானி தன்மைகளை எல்லாவற்றையும் மாற்றுகிறார். சோத்திர சத்துருவு கொண்டு வந்ததான எல்லா விதமான முடக்குகிற தன்மை அழித்து ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்கும்படியாய், நீங்கள் வேலையிலே பிரகாசிக்கும்படியாய், உடைய படிப்பிலே பிரகாசிக்கும்படியாய், உடைய ஊழியத்திலே எழுந்து நின்று பிரகாசிக்கும்படியாய் பரலோக தேவன் பரிசுத்த ஆவியானவர் தமது வல்லமையால் உங்களை பலப்படுத்துகிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை, நீ போக வேண்டியதான தூரம் வெகு தூரம் என்று சொன்ன போது தேவன் தமது வல்லமையால் பலப்படுத்தின போது, போது கர்த்தாவே நான் சாக போகிறேன் என்று சொன்னதான எலியா இரவும் பகலும் தேவனுடைய பர்வதம் வந்து சேரு வரைக்கும் 40 இரவு பகல் நடந்தான். அதே தேவன் இன்றைக்கு உங்களை தேடி கடந்து வந்து வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகளை மாற்றி, பயத்தை மாற்றி, கவலைகளை மாற்றி, கண்ணீரை மாற்றி தேவ பர்வதமாகிய பரலோகம் போய் சேரு வரைக்கும் நாம் நடக்கவும் ஓடவும் நிற்கவும் கர்த்தருக்காய் பிரகாசிக்கவும் சகல விதமான கிருபைகளை தந்து பரலோகத்தை தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, குமாரன் இயேசுவின் நாமத்தினாலும் துதிக்கிறோம்.
உடைய வல்லமையால் எங்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளுக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையுடைய பலத்தை கொடுத்து, உடைய வல்லமையை கொடுத்து, சகலவற்றை எழுப்பி பிரகாசிக்க செய்ய போகிறபடினாலே ஸ்தோத்திரம். வெற்றியாளர்களாய் மாற்ற போகிறபடினாலே ஸ்தோத்திரம். இயேசு நிமித்த ஜபங்களுக்கு நல்ல பிதாவே ஆமே. காட் பிளஸ் யூ. நாளை காலை அங்கன கிழமை தினத்தை சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாய் நடத்துவதாக ஆமே.